ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு மட்டன் கிரேவி பண்ணலாம். செட்டிநாடு பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் இன்றைக்கி ரைஸ்க்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் இந்த கிரேவி. இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன், மண்சட்டி கடாய். இதில் மசாலா ஐட்டம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ என்னென்ன மசாலான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 2 ஏலக்காய், 3 ஏலக்காய், 4 ஏலக்காய்லாம் இல்லை, கரெக்டாக 4 ஏலக்காய், 1 பட்டை, அன்னச்சிப்பூ, லவங்கம் 4, அப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு, சீரகம், மிளகு போட்டுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் நல்லா ஸ்பூனில் வறுத்து விட்டுக்கோங்க. மிளகு வந்து பத்து பத்துன்னு வெடிக்கிற சவுண்டு வருது இல்லையா, அந்த சவுண்டு வரும்போது இந்த பட்டை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டு பேர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 2 மிளகாய் போடுறேன், காஞ்சி மிளகாய். அவங்க வந்து காஷ்மீர் சில்லி, இன்னொன்று நார்மல் தமிழ்நாட்டு மிளகா. காஷ்மீர் சில்லி 4, தமிழ்நாட்டு மிளகா 5, அவங்கத்தில் 10 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் சில்லி வந்து கலருக்காக போடுறேன், உங்களுக்கு அது வேண்டாம்னா நீங்கள் நார்மல் மிளகாக சேர்த்துக்கோங்க. இப்போ தனியா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வறுத்து விட்டுக்கலாம். நல்லா வறுக்கும் போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பாருங்க, வாசனைங்க. அந்த ஸ்மெல் வரும்போது நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் இன்னொரு ஐட்டம் சேர்க்கலாம், தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வறுக்கும் போது சேர்க்கல, அரைக்கும் போது சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து நான் போட்டுருக்கேன். நீங்கள் அரைக்கும் போது 1/4 முந்திரி பருப்பும், 1/2 பொடி கொத்தமல்லியும், கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிடணும். ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வறுக்கிறதை விட கருவேப்பிலாலும் இந்த பச்சை ஸ்மெல் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் இப்போ இதை நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ள நம்ம தாளிப்பு ஐட்டம் பண்ணலாம் வாங்க. இப்போ நான் குக்கர் வச்சுருக்கேன், குக்கரில் தான் நான் தாளிக்க போகிறேன். சேம் அதே தான், இதில் வந்து கம்மி தான், 2 லவங்கம், 1 பட்டை, 1 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதில் நறுக்கி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை, இப்போ இதை வதக்கி விட்டுக்கோங்க. நான் இப்போ 1/2 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன், அது கொத்து குவாண்டிட்டி இது எல்லாமே. நான் வந்து இப்போ பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். நம்ம அரைக்கும் போது சின்ன வெங்காயம் வீட்டில் இருந்தால் 1/2 நிமிஷம் சீட்டு அரைச்சிக்கும், அவங்க டேஸ்ட் கொடுப்போம். இப்போ இதில் வதங்கிட்டு வெங்காயம் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா 1 ஸ்பூன் கூட 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, 1/4 ஸ்பூனு. இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதை 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா ஸ்மெல் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். கீரி போடுறதோட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துன்னா நல்லா இருக்கிறது. இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் சைஸ் தக்காளி 3 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 2, நார்மல் சைஸ் தக்காளி 3. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கழுவி தச்சுட்டா மட்டன் அரைச்சி இதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போதைக்கு நான் செட்டினாடி மட்டன் போட்டிருக்கேன். போக போக நிறைய இன்ஸ் போடுவேன். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டினா கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ இந்த மட்டன் நல்லா கறி விட்டாச்சு, 2 மினிட்ஸ் கறி எடுத்துக்கோ. அதுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம்.
எடுத்து நல்லா கழுவி விட்டுப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா வருஷம் தரலாம். அதில் அரைக்கும் போது நாவகமாக முந்திரி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அதாவது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உரைச்சி டேஸ்ட்டு காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போ இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது நல்லா மிளகாலாம் நல்லா அசைஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்பைஸியே போதுன்னா நீங்கள் அந்த ஸ்பைஸ் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன ஸ்பைஸி வேணுமோ நீங்கள் மிளகாய் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். இப்போ அது மிக்ஸு தண்ணியை வாஷ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மிக்ஸி தண்ணி இருக்குது, அதை அப்புறம் ஊற்றுறேன். மூலிகை கழுவி ஊற்றிக்கலாம் தண்ணியை. இப்போ நல்லா பாருங்கள், இப்போவே நல்லா கலர் காட்டுக்கு பாருங்கள். அந்த காஷ்மீர் சில்லி போட்டிங்கன்னா நல்ல கலராக இருக்கும். அதுக்கு தான் இன்னும் வெந்து வரும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். எப்பவுமே மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கழுவி விட்டுக்கோங்க. ரெண்டு கொஞ்சம் தண்ணி அதை மிக்ஸி மூடி கழுவி ஊற்றிட்டேன் தண்ணி. இதை இன்னொரு சீக்ரெட் நான் சொல்கிறேன். குக்கர் இறக்கும் போது இப்போ கொஞ்சம் கரம் மசாலா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆச்சி தான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி ஒரு ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா ஜாஸ்தி சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு ஒரு 8 to 9 ஸ்டிச்சு மூடினா மட்டன் நல்லா வெந்து வரும். வயசானவங்களாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தான் இப்போ மூடி போட்டு மூடி எடுத்துடலாம். கரெக்டாக 8 whistles எடுத்து பண்ணுங்க. நான் விசில் வந்ததும் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எப்படி பார்த்தீங்களா, கலர் நல்லா ரெட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா. மேலெல்லாம் என்ன மாதிரி இருந்தது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்சு பாருங்கள். இப்போது இதில் ஒரு சீக்ரெட்னால் நெய் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மேலே. அந்த நெய் வந்து ரொம்ப டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். அதுக்கு தான் இது மேலே கொத்தமல்லி தூவி அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோ பார்க்கலாம் இருக்கும் காட்சி, டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். மேலே கொத்தமல்லி தூவிக்கோங்க. இது எதுவுமே அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட்றலாம் குக்கர் ஃபுல்லாக, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் சர்விங் பவுலில் மாற்றி நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.